வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி ஐயா, நம்மளுடைய நிறுவனத்திலிருந்து இதுவரைக்கும் பல்வேறு விதமான ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னைக்கு அதுலேயும் ரொம்பவே சிறப்பான ஒரு கண்டுபிடிப்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த கண்டுபிடிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த சாதனத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு ரெஸ்கியூ ஸ்மார்ட் ரோபோட்டு. இதுதான் இதோட நேமு. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா, ஆழ்துளை கிணறுகளில் இன்றைக்கி குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள்லாம் உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க விளையாடும் பொழுது தவறுதலாக. ஸோ அந்த மாதிரியான ஆழ்துளை கிணறுல உள்ள குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான சிறந்த கண்டுபிடிப்புகள் அப்படின்றது மார்க்கெட்டில் இல்லை. ஸோ இன்றைய அறிவியல் அன்று விஞ்ஞானம் வந்து எவ்வளவோ தூரத்திற்கு முன்னேறி விட்டது. பட் இன்னமும் கூட நம்ம குழந்தைகளை மீட்பதற்கு 2 நாட்கள் 3 நாட்கள் 4 நாட்களாக கூட நம்ம ட்ரை பண்ணி நிறையா குழந்தைகள் மீட்கப்படாமல் மரணிச்சும் இருந்திருக்காங்க. இது இப்போ நமக்கு இதுக்கு முன்பாக நிறையா சான்றுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு ஆழ்துளை கிணறுல விழுந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஒரு சின்ன லெவலில் ஒரு மினி பட்ஜெட்டில் ஒரு சாதனத்தை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரி, இந்த கண்டுபிடிப்போட சிறப்பு முயற்சிகள்லாம் என்னென்ன? கண்டிப்பாக இப்போது நார்மலாக வந்து ஒரு ஆழ்துளை கிணறுல உழக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு காப்பாற்றுவது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதை தாண்டி அதற்கு பின்பாக அந்த குழந்தை வந்து உள்ளே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆழ்துளை கிணறுல இருக்குது அப்படின்னா, முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா அந்த குழந்தை எந்த டெம்பரேச்சரில் இருக்குது, அப்புறம் அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் போகுதா. இப்போ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு கீழே பூமிக்கு அடியில் டெப்த்தாக போகும்போது வேறு சில கேசஸ் இருக்கும், நேச்சுரல் கேசஸ், ஏதாவது ஒரு தேவையில்லாத ஹார்ம்ஃபுல் உண்டாக்கக்கூடிய இல்லை மனிதர்களை பாதிக்கக்கூடிய விதமான வாயுக்கள் எல்லாம் உள்ளே ஜென்ரேட் ஆகும். அந்த கேஸ் எல்லாம் இருக்கா, அப்போ அந்த குழந்தையினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்றத மெஷர் பண்ணுறதுக்காக இதில் நாங்கள் சென்சாரும் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு டெம்பரேச்சர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம், அது ஒரு தெர்மிஸ்டர் அந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து என்னென்னா கேஸ் சென்சார் யூஸ் பண்ணுறோம், உள்ள கேஸ் ஆக்சிஜன் லெவல் என்ன இருக்குது, வேறு ஏதாவது கேஸஸ் நேச்சுரல் கேஸஸ் இருந்தால் அதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அப்புறம் மெயினாக வந்து அந்த குழந்தையினுடைய மூவ்மெண்ட்டை பார்க்குறதுக்காக கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெளியிலிருந்தே வயர்லெஸ் கேமராவில் எவ்வளோ டெப்த்தாக கீழே இறங்கினாலும் சரி, த்ரூ ப்ளூடூத் மூலிமா அந்த கேமராவை நம்ம வந்து அந்த குழந்தையினுடைய அனைத்து மூவ்மெண்ட்டுகளையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இதனுடைய சிறப்பு அம்சங்கள். அப்போ அந்த குழந்தையினுடைய மூவ்மெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த ரோபோவை மூவ் பண்ணி சரியான பொசிஷனில் அந்த குழந்தையை நம்மளால் வந்து மேலே எடுக்க முடியும். சரி ஐயா, இந்த கண்டுபிடிப்பில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு, உபயோகிச்சிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இந்த கருவியில் பொறுத்தளவில் ஒரு 3 விதமான ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது, அது 3 மூமெண்ட்ஸு. ஸோ மெயினாக குழந்தைகள் வந்து இப்போ நீங்கள் இது இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு டெமோவுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அடியில் தான் இப்போ அதுக்கு கீழே தான் குழந்தை இருக்கும். இதுதான் இந்த டயா, இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூனிட்டு தான் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே இறங்கக்கூடிய யூனிட்டு. இப்போ நம்ம வந்து இதனுடைய டெமோவுக்காக ஒரு ஜஸ்ட்டு சின்ன ஒரு கயிறு மாதிரி நம்ம கட்டியிருக்கோம், ஒரு நைலான் கயிறு மாதிரி போட்டிருக்கோம். ரியல் டைமில் போகும்போது இதை ஒரு செயினாவோ இல்லைனா வந்து ஸ்டீல் லிங்கேஜ் மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம், இல்லை செயின் மாதிரி கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அப்ளிகேஷன், எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிசி மோட்டார் இருக்கும், இங்கே ஸ்பர் கியர் இருக்கும், இது ஒரு மெயின் ஷாஃப்ட். ஸோ இப்போ நம்ம நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா இந்த ஷாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும். அது மீன்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் இந்த டிசி மோட்டார்னால இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது இந்த என்டையர் மூமெண்ட்டும் கீழே மேலே இறங்கிக்கலாம். ஸோ 2 மூமெண்ட்ஸுமே இருக்கும். ஸோ டவுன்வேர்டும் பண்ணிக்கலாம், டுவர்ட்ஸ் அப் டைரக்ஷன்லையும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இன்னொரு இது பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்டு, இந்த டைரக்ஷன். ஸோ இது குழந்தையோட பொசிஷன், ஏன்னா குழந்தையோட பொசிஷன் வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ குழந்தையோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கருவியினுடைய டைரக்ஷனை வந்து நம்ம டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த டைரக்ஷனை நம்ம டில்ட் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் அதுவும் பண்ண முடியும். அதற்கு அடுத்து இன்னொரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்பர்னு சொல்லுவாங்க இதை, இந்த யூனிட் வந்து. ஸோ இது வந்து குழந்தைகளுடைய பொசிஷன், இப்போ மேபி குழந்தையோட கை மாட்டலாம், இல்லை இந்த ஷோல்டர் மாட்டலாம், எந்த இடம் பொசிஷனாக இருக்கோ, எந்த இடத்த பிடிச்சி குழந்தைய தூக்குனா அந்த குழந்தைக்கு பாதிப்பு வராதோ அந்த இடத்துல நம்ம அந்த த்ரூ கேமரா மூலமாக நம்ம வாட்ச் பண்ணுறோம். ஸோ அந்த குழந்தையோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இதையும் நீங்கள் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணலாம், ரொட்டேஷனில் மூவ் பண்ணலாம், 360 டிகிரியில் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பொசிஷன் குழந்தையோட கரெக்டான பொசிஷனை ஹோல்டு பண்ணால் ஈஸியாக தூக்க முடியுமோ அந்த இடத்துல வச்சு டைட் பண்ணிவிட்டு நீங்கள் அனதர் அந்த இந்த மோட்டார் ஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இது இந்த என்டையர் யூனிட் வந்து குழந்தையை தூக்கிட்டு மேலே வரும். ஸோ அதுதான் என்னுடைய கான்செப்ட்.
இப்போ மேலே நிறைய நம்ம மின்சாதன பொருட்கள் எல்லாம் உபயோகிச்சிருக்கோம் இல்லையா, இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி மூன்று விதமான மூவ்மெண்ட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, த்ரீ ஆப்ரேஷன்ஸ்னு. ஸோ அப்போ ஒவ்வொரு இது ஒரு மோட்டார்னா இந்த மோட்டார் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிலேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மூணு மோட்டார் இருக்குன்னா மூணு மோட்டாருடைய ஃபார்வேர்டு ரிவர்ஸாக இருக்கலாம், இல்லை ஓப்பன் அண்ட் க்ளோஸாக இருக்கலாம், அப் அண்ட் டவுனாக இருக்கலாம். மொத்தம் மூணு விதமான மோட்டர். இந்த மோட்டர் வந்து அப் அண்ட் டவுனுக்காக யூஸ் ஆகும், கீழே மேலே தூக்குறதுக்காக. இந்த மோட்டார் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோட்டர் வந்து ரொட்டேஷனுக்காக யூஸ் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக ரொட்டேஷன் லெஃப்ட் அண்ட் ரைட் டுவர்ட்ஸ் 360 டிகிரியில். அனதர் இந்த மோட்டர் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸர். இந்த மோட்டர் இங்கே இருக்கக்கூடிய ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இது ஒரு மினியேச்சர் மாடல்ன்றதுனால நம்ம சின்ன ரொம்ப லோ கான்ஃபிகரேஷனில் உள்ள மோட்டார்ஸை வச்சு 12 வோல்ட்டு இயங்கக்கூடிய மோட்டரை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ரியல் டைமாக போகும்போது இதனுடைய கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரிலே போர்ட்ஸு, இது வந்து கண்ட்ரோல் போர்ட்ஸு, இது வந்து பவர் சர்க்கியூட் போர்டு. ஸோ மொத்தம் மூன்று விதமான போர்ட்ஸை வந்து நம்ம வச்சுருக்கோம். அந்த சர்க்கியூட்டுகள் மூலயமா இந்த என்டையர் ஆப்ரேஷனை வந்து பண்ணுறோம். ஸோ இந்த கிட்டுக்கு வந்து நம்ம த்ரூ 12 வோல்ட் டிசி பேட்டரி. ஸோ அந்த பேட்டரியிலேருந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் இந்த டிஸ்பிளேயில் இப்போ நம்ம ஒரு சின்ன டிஸ்பிளே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கோம்ல, இந்த டிஸ்பிளேயில் ஆக்சுவலாக உள்ள டெம்பரேச்சர் என்ன, அதனுடைய கேஸ் எந்த லெவலில் இருக்குது, கேஸோட லெவல் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம அங்கே ஆக்சிஜன் எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு போயிட்டுருக்கு, அந்த குழிக்குள்ளே எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது. ஒருவேளை ஆக்சிஜன் கம்மியாக இருந்தால் நம்ம வெளியிலேருந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுவோம். ஸோ அது வந்து அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டாகவே நம்ம அந்த இதை கொடுக்க முடியும். வேறு ஏதாவது டாக்ஸிக் கேஸஸ் இருந்தால் கூட அதற்கேற்ற ரெமடிஸை நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த சென்சார் வந்து. அப்புறம் வந்து இது டிஸ்பிளே இப்போது இந்த கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே தனித்தனியான பட்டன் கொடுத்துருக்கோம். ரியல் டைமில் போகும்போது ஒரு ரோபோ மாதிரியோ இல்லை ஒரு ரிமோட் கண்ட்ரோல்லையோ அந்த மாதிரி கூட நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மோட்டார் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கீழே இறங்குது பாருங்கள். ஸோ இப்போ குழந்தையோட பொசிஷனில் நீங்கள் ப்ராப்பராக ஹோல்டு பண்ணி, சப்போஸ் நீங்கள் குழந்தையோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டில்ட் பண்ணணுன்னா அங்கே டில்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் கீழே. ஸோ அந்த குழந்தையினுடைய பொசிஷன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தையுடைய பாடியை டச் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் இந்த என்டையர் செட்டப்பு கீழே கொண்டு போயிட்டீங்க. இப்போது குழந்தையுடைய பொசிஷன் பார்த்து நீங்கள் அதை செட் பண்ணணும். அதை இப்போ இதை ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ் நீங்கள் எந்த டைரெக்ஷன்லனாலும் உங்களால் டில்ட் பண்ண முடியுது பாருங்கள். 360 டிகிரியில் சப்போஸ் டில்ட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் குழந்தை கரெக்டாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கிரிப்பரை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அது ஹோல்டர். இப்போ ஹோல்டர் பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ ஹோல்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஹோல்டர் விரியுது. ஸோ குழந்தையினுடைய அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு சப்போஸ் இந்த பொசிஷனில் நம்ம குழந்தைய ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இதை ஈஸியாக இந்த சாதனத்தை வந்து மேல் நோக்கி நம்ம தூக்கிக்கலாம். பொதுவாக வந்து அதிகபட்சம் எந்த எடையில் இருக்கிற குழந்தைகளை இந்த கண்டுபிடிப்பு வந்து தாங்கும்? பொதுவாகவே வந்து ஆழ்துளை கிணறுல உழக்கூடிய குழந்தைகள் வந்து அதிகபட்சமான வயசு அப்படின்றது வந்து ஒரு 6 வயசு 5 வயசு. அதை விட என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக உழக்கூடியது ரொம்ப சின்ன குழந்தைகள், 2 வயது 3 வயது அந்த மாதிரியான குழந்தைகள் தான் ஆழ்துளை கிணறுகளில் விழுந்துடுறாங்க. ஸோ அந்த குழந்தைகளை வந்து ஈஸியாக இதை வந்து எடுக்க முடியும். ஒரு 6-7 வயசுக்கு மேலே போகும்போது குழந்தைகளுடைய உருவம் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாகிடும். அப்போ அந்த ஆழ்துளை கிணறுல வந்து லாக் ஆக மாட்டாங்க, கீழே போக மாட்டாங்க. ஸோ சின்ன குழந்தைகள் மட்டும்தான் இது மூலமா நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ண முடியும். இப்போ வந்து பொதுவான இடங்களில் எல்லா கிராமப்புறங்களில் அந்த மாதிரி இடத்துல நம்ம வைக்கும் பொழுது சாதாரண மக்களும் வந்து இந்த கருவியை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட முடியுமா? கண்டிப்பாக. இந்த கருவியினுடைய சிறப்பம்சமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்டு ஆப்ரேட்டர் வந்து தேவையில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு டெமோ காட்டுவாங்க. இப்போ ரியலாக வந்து ஒரு சின்ன ஒரு பொம்மை மாதிரி ஒன்றை வச்சு தூக்கி காட்டுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமே ஒரு 6 பட்டன்ஸ் தான். இந்த பட்டனை ஆப்ரேட் பண்ணி அந்த குழந்தையினுடைய மூமெண்ட்டை வந்து சிசி அவங்களுடைய இது எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோன்னா ஒரு மொபைல்லே பண்ணிக்கலாம். ஒரு மொபைல், அதுக்கு ஒரு தனியாக சிசிடிவியோ அதுக்கு ஒரு தனியாக டிவி செட்டப் தேவையில்லைங்க. ஸோ ஒரு மொபைலோட கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அவங்க மொபைல்லையே அந்த குழந்தையினுடைய பொசிஷனை வந்து வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பட்டன் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா போதும். வேறு எதுவுமே ரொம்ப இலகுவான ஒரு ஆப்ரேஷன்ஸ் தான். ஒன்லி அந்த 3 மூமெண்ட்ஸை மட்டும் பண்ணாங்கன்னா போதும், ஈஸியாக வந்து அந்த குழந்தையை வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணிக்க முடியும். சரி ஐயா, இப்போ இந்த கருவியில் நீங்கள் வந்து கேமரா உபயோகிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, எந்த விதமான கேமரா இதில் நம்ம வந்து உபயோகிக்கலாம்? இதில் வந்து ப்ளூடூத் அண்ட் வயர்லெஸ் கேமரான்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது நீங்கள் டெமோவில் வரும்போது அந்த கேமராவுடைய ஒர்க்கிங்கை வந்து டிஸ்பிளே பார்க்க முடியும்.
சரி ஐயா, இப்போ குழந்தை வந்து எந்த ஆழத்தில் இருந்தால் நம்மளுடைய கருவி மூலியமாக எளிய முறையில் அவங்களை காப்பாற்ற முடியும்? இல்லை, இந்த கருவியில் நீங்கள் ஆழம்ன்றது எவ்வளோ ஆழம் இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இப்போ இந்த இந்த கிட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் பார்த்தீங்களா. ஸோ இது எவ்வளோ தூரம் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த த்ரெட்டு, அந்த அளவுக்கு நீங்கள் கீழே இறக்க முடியும். ஸோ மேபி 100 அடி இல்லை 120 அடி எவ்வளோ டெப்த்து குழந்தை உள்ளே இருந்தாலும் நீங்கள் இந்த டிவைஸை வந்து ஈஸியாக இலகுவாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். தெளிவாக வந்து இந்த கருவியை எப்படி உபயோகிக்கிறது அப்படின்றத ரொம்பவே அருமையாக விளக்குனீங்க. இப்போ இந்த கருவியை வந்து எப்படி செயல்முறைப்படுத்துறது அப்படின்றத யார் ஐயா சொல்ல வராங்க? இப்போ இதை செயல்முறைப்படுத்தி காட்டுறதுக்காக எங்கள் நிறுவனத்தில் வந்து டெவலப்பராக இருக்கக்கூடிய இன்ஜினியர் முஸ்தபா அவர் வந்து இப்போ உங்களுக்கு இதனுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி காட்டுவார். சரி ஐயா. சாரி, உங்களால் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் அதை பற்றி ஒரு செயலாக்கத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதில் என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம், மேலே இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இதை எப்படி எளிமையாக ஹேண்டில் பண்ணுறது, எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ எளிமையாக நம்ம பண்ணியிருக்கோம். இதை ஒரு ஆப்ரேஷனாக இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்குது, அதாவது ரெண்டு பகுதியாக இருக்குது. ஒன்று வந்து மெக்கானிக்கல், இன்னொன்று எலக்ட்ரிக்கல். அதாவது மெக்கானிக்கல் அப்படிங்கிறது இந்த இரும்பு ஃப்ரேம், இது வந்து ஒரு ஹோல்ட் பண்ணுறதுக்காகவும் கீழே உள்ள இறங்கி போய் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக ஒரு மெக்கானிக்கல் ஒரு ஆப்ரேஷனும், அந்த மெக்கானிக்கலை நம்ம ஒரு மின்சார பொருட்கள் அதாவது எலக்ட்ரானிக்ஸை கொண்டு நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோன்றது தான் இதோட செயலாகும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம், இதை இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த மோட்டர் ஆப்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பட்டன்ஸ் வந்து கொடுத்து, இந்த பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். இதுக்கு என்ன படிச்சிருக்கணுமோ இல்லை எந்த டிகிரி வேணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த பட்டன், அதாவது எந்த பட்டன் எந்த மோஷன், அதாவது எந்த சைடு திரும்ப போகுது அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும் போது மாட்டேது. இப்போ உதாரணமாக நான் இந்த ரெண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா ஒரு மோட்ரு வந்து முன்னாடியும் இன்னொரு மோட்ரு, அதாவது இன்னொரு சுவிட்சுக்கு வந்து இன்னும் அந்த மோட்ரு பின்னாடியும் சுற்றும், ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா அது மேலே வரும், அதை இதை ப்ரெஸ் பண்ணனா கீழே போகும், இது ஒரு மோட்டராகும். அதுக்கப்புறம் வந்து கீழே உள்ளது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது சுற்றுறது வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் சுற்றி வரும். இன்னொன்று வந்து கீழே பிடிக்கிறதுக்காக ஒன்று ஒரு மோட்டரும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இதை அந்த ஒரு ஒரு மோட்டரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் போர்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து அந்த மோட்டரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி முன்னாடி பின்னாடி போகிறதுக்கான செயலை வந்து செய்ய வைக்கிறது. இதுக்கு பேர் டிரைவர் சர்க்கியூட்னு சொல்லுவோம். இதுதான் அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறதுக்கான போர்டு. இதில் என்ன பண்ணியிருக்கோன்றது யாருக்கும் அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தேவையானது இந்த கண்ட்ரோல் தான் நம்ம பண்ணியிருக்கனால இங்கேருந்து அவங்க ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணமாக இதிலே வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து கேமரா வச்சுருக்கிறதுனால இதை வந்து மொபைலில் நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த கேமராவை வச்சுட்டு நம்ம உள்ளே இருக்கிறத நம்ம அப்படியே பார்த்து நம்மளால் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஈஸியாக நம்ம வந்து கண்ட்ரோலிங் வந்து மேலேருந்தே பண்ணும்போது உள்ளார என்ன இருக்குதுங்கிற பேராமீட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த டிஸ்பிளேயில் பார்த்துக்க முடியும். இந்த சைல்டு ரெஸ்கியூ ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேராமீட்டர்ஸ் நமக்கு கொடுக்குதுன்னா டெம்பரேச்சரும் கேஸும், அதாவது உள்ளே எந்த மாதிரியான டெம்பரேச்சர் நிலவிட்டு இருக்கு, எந்த மாதிரியான சூடு இருக்குது, கூடவே ஏதாவது ஒரு புதிய வகையான கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு வேல்யூவாக நமக்கு காட்டி கொடுக்கும். அந்த வேல்யூவை வச்சு அதுக்கு ஆல்டர்னேட் ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம வெளியிலேருந்து கொடுக்க முடியும் நம்மளால். இதுதான் நம்ம இதை பண்ணியிருக்கிறது. இப்போ இதோட ஒர்க்கிங்கை, அதாவது இதோட செயலாக்கத்தை இப்போ நம்ம முழுமையாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உள்ளே என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மொபைல் அப்ளிகேஷன் வச்சு ஒரு கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மொபைல் அது வந்து ஒய்ஃபை கேமரான்னு சொல்கிறது. இப்போ ஒய்ஃபைன்றப்ப நமக்கு நிறைய டிஸ்டன்ஸ் கிடைக்கும், குவாலிட்டியாக வீடியோ கிடைக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு கேமரா, ரெடிமேடாக இருக்க கேமராவை வாங்கி அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கேமரா. இப்போ இது உள்ளே போக போக நமக்கு ஷேக்கிங் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் நம்ம கை தெரியுது இதில். ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து உள்ளே என்ன நடக்குதுன்றதை மானிட்டர் பண்ண போகிறோம். உள்ளே இருக்கிற பொம்மை, இது வந்து இந்த பொம்மையை வந்து நம்ம ஒரு குழந்தையாக அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த குழந்தையே இப்போ நம்ம பிடிச்சி தூக்குறத நம்ம வந்து இதை பார்த்துக்கிட்டே செய்ய முடியும் நம்மளால். அதே சமயத்தில் இப்போ வந்து நம்ம கீழே இறக்க போகிறோம். கீழே இறக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து நிற்கிதான்னு பார்க்கணும். ஆப்ஜெக்டில் நிற்கிறத வச்சு நம்ம வந்து அடுத்து வந்து லிஃப்ட் பண்ண போகிறோம். ஒரு அழகாக அந்த கிரிப்பர், அதாவது அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஹோல்டராக ஆக்ட் பண்ணும். உள்ளே போய் பிடிக்கிறதுக்கு அது ஒரு கை, ஒரு ஆர்ம்னு சொல்லலாம். ஆர்மில் வந்து நிறைய டைப் இருக்குது. இது வந்து ப்ரோட்டோ டைப்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஆர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணி
இப்போ வந்து அதை ஹோல்ட் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் நம்ம அதை லிஃப்ட் பண்ணாலே போதுமானது. இன்கேஸ் அது வந்து டைரக்ஷன் மாறி இருக்கு, குழந்தையோட கையை தான் பிடிக்கணும் இல்லை தலையை பிடிக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். போதாலும் அதுக்கு நம்ம திருப்பிக்கலாம். அப்படி நம்ம எந்த பக்கம் லிஃப்ட் பண்ணிக்கிறோமோ அதை போய் திருப்பிட்டு கூட நம்ம வந்து லிஃப்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். இப்போ எவ்வளோ தூரம் நம்ம குழந்தைய லிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ரெஸ்க்யூ பண்ணிக்க முடியும். இதோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதே டைமில் நம்ம ஒய்ஃபைல பார்த்துக்கிறதுனால நம்ம கேமராவுக்கு ஒரு ஒயர் தனியாக வேணும்னு அவசியம் இல்லை. உள்ளே என்ன நடக்குதுன்றதை நம்ம ஈஸியாக பார்த்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த செயலாக்கம் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மெஜஸ்டிக் பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தோட நிறுவனர் முகமது அபாஸ் அவர்கள் இந்த கண்டுபிடிப்போட செயல்முறையை பற்றி ரொம்பவே அழகாக நம்மளுக்கு வந்து சொன்னாங்க. ஐயா, இந்த கண்டுபிடிப்பை வந்து நம்ம பிற்காலத்தில், அதாவது இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதத்துலலாம் நம்ம உபயோகிக்கலாம்? இல்லை, எங்களுடைய மெயின் நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய தயாரிப்புகளுக்காக திரும்ப எங்களை அப்ரோச் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. இது ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விதமாக தான் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவின் மூலயமா இதை இப்போ படிக்கக்கூடிய இயந்திரவியல் துறை சம்மந்தப்பட்ட மாணவர்கள் இல்லைன்னா பொறியியல் சம்மந்தப்பட்ட மாணவர்கள் இதை ஈஸியாக உருவாக்கணும், இந்த மாதிரி உருவாக்கி எல்லா இடங்களையும் இந்த மாதிரி கருவியை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மெயின் நோக்கமாகவே இருக்குது. சரி ஐயா, இப்போ கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் ஆச்சு இந்த கருவிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு? இல்லை, இது வந்து நாட்கள் அப்படின்றத தாண்டி இதை ஒரு 3-4 days நாங்கள் பண்ணிட்டோம். பட் அடுத்த லெவல்களில் இதனுடைய ஒர்க்கிங் பயன்பாடுகள், அதோட எவ்வளோ வெயிட்டுக்கு நம்ம பண்ணுறோம், எவ்வளோ டெப்த்துக்கு நம்ம இறக்குறோம், அந்த மாதிரி டைங்கள்ல இதனுடைய மெட்டீரியல்ஸை மட்டும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேம்படுத்த வேண்டியது இருக்கும். ஸோ அப்போது அந்த மாதிரியான மேம்படுத்தப்பட்ட ஒரு கருவியை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் வந்து மிகச்சிறந்ததாக இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு அமையும். சரி ஐயா, இப்போது நம்ம இந்த கருவியில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து எளிய முறையில் நம்மளுக்கு எல்லா இடங்கள்லையும் கிடைக்குமா? எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இங்கே உள்ள எந்த கருவியுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு கருவிகள் கிடையாது, ஸ்பெஷலான ஒரு பொருட்கள் கிடையாது. ரொம்பவும் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு கருவிகளை பொருட்களை வச்சு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். சரி ஐயா, இந்த மின் பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு ஒட்டு மொத்தமாக எவ்வளவு செலவாயிருக்கும்? இல்லை, இந்த ஒரு டெமோ மாடலை நம்ம உருவாக்குறதுக்கு வந்து ஒரு 7,000 ஒரு 8,000 ஆயிருக்கும். இதுவே நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரியல் டைம் ப்ராடக்டாக நம்ம உருவாக்க முடியும். சரி ஐயா, அவ்வளவு அருமையான ஒரு கருவியை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்றத நினைக்கும் போதே ரொம்பவே பெருமையாக இருக்குது. இதே மாதிரி மேலும் பல கருவிகள்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய சார்பாகவும் மக்கள் தொலைக்காட்சி சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்று நம்ம பார்த்த இந்த புதிய கண்டுபிடிப்பு வந்து எல்லா மக்களுக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக அமையும் அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து ஏதாவது ஒரு குழந்தை வந்து ஆழ்துளை கிணற்றில் விழுந்தாலோ அவங்கள வந்து எளிமையான முறையில் சுலபமாக எப்படி மீட்பது அப்படின்றதையும் இவங்க ரொம்பவே அருமையாக நம்மளுக்கு செஞ்சு காட்டினாங்க. இதே மாதிரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு புது கண்டுபிடிப்போடு உங்கள் எல்லாரையுமே நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ரம்யா அசோக்.